ஹாய் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எனி டெஸ்க் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனி டெஸ்க் அப்படின்னா ரிமோட் டெஸ்காப் அப்ளிகேஷன் இது இது வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஒரு லேப்டாப்லேருந்து இன்னொரு லேப்டாப்பை ரிமோட் மூலயமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் ஃப்ரீயாக கூகுள் க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது விண்டோஸ்க்கு சப்போர்ட்டாக ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு சப்போர்ட்டாக மொபைல் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு லேப்டாப் இருக்குது ஒன்று வந்து ஹெச்பி ஒன்று வந்து விப்ரோ லேப்டாப்பு இப்போ நம்ம ஹெச்பி லேப்டாப்லேருந்து விப்ரோ லேப்டாப்பை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் ரிமோட் மூலிமா எனி டெஸ்க் ஆப் மூலிமா எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் க்ரோமில் எனி டெஸ்க் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா சர்ச்சை வரும் அதில் வந்து விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆண்ட்ராய்டுக்கு வேணுனால ஆண்ட்ராய்டுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்டோஸ்க்கு வேணால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிணா நம்ம விண்டோஸ் தான் வேணும் விண்டோஸ் க்ளிக் பண்ணிட்டு டவுன்லோட் டவுன்லோட் நவு கொடுங்க அதில் டவுன்லோடு வெர்ஷன் சிக்ஸ் அது கொடுத்துங்க கொடுத்துட்டிங்கன்னா டூ யூ வாண்ட் டூ டவுன்லோட் கேட்கு டவுன்லோட் கொடுத்துங்க இது மூணு புள்ளி அறுபது எம்பி தான் சீக்கிரம் டவுன்லோட் ஆயிடு இது டவுன்லோட் டவுன்லோட முடிச்ச டைமு நம்ம விப்ரோ அண்ட் ஹெச்பி லேப்டாப்புக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹெச்வி லேப்டாப்லேருந்து எப்படி விப்ரோ லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டவுன்லோட் ஆகிடுச்சு நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் நம்ம எனி டிஸ்க்கு டவுன்லோட் பண்ணிட்டோம் திஸ் பிசியில் போயிட்டு டவுன்லோட்ஸில் எனி இருக்குது அந்த எனி டிஸ்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ரைட் சைடில் இன்ஸ்டால் எனி டிஸ்க் ஆன் திஸ் டிவைஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அக்செப்ட் ஆண்டு இன்ஸ்டால் கொடுத்துங்க கொடுத்துட்டு எஸ் கொடுத்துங்க கெட் ஸ்டார்டர் கொடுத்துங்க கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் உங்கள் டிஸ்க் டிஸ்கோட அட்ரஸ் வந்துடு ரிமோட் டிஸ்க்குங்கிற எம்டி இதில் வந்து நம்ம எந்த லேப்டாப்பை எடுத்து பார்க்குறோமோ அவங்களோட ஐடி கொடுத்து கனெக்ட் கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம விப்ரோ லேப்டாப் தான் எடுத்து பார்க்கணும் இப்போ விப்ரோ லேப்டாப்பில் ஒரு அட்ரஸ் இருக்குது அந்த அட்ரஸ் தான் அந்த த்ரீ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூன் இருக்குது பார்த்தீங்களா அந்த அட்ரெஸ்ஸை நம்ம ஹெச்பி லேப்டாப்லாம் போட போகிறோம் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துங்க என்ட்ரை கொடுத்தோன்னே கனெக்ட் ஆகறக்காக வெயிட் கேக்கு இப்போ ப்ளீஸ் வெயிட் ஃபார் த ரிமோட் சைட் டு அஸ் அக்செப்ட் யுவர் செஸ்அன்ட் ரெக்வஸ்ட் இப்போ என்ன சொல்லுதுன்னா அங்கே வந்து அச அக்செப்ட் கொடுத்தா தான் நாம் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லுது இப்போது விப்ரோ லேப்டாப்பில் அக்செப்ட் கேக்குதான்னு பாருங்கள் கேக்குது அதை அக்செப்ட் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்தாச்சு இங்கே வந்து கனெக்ட் ஆகிடும் இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு நாம் வந்து இங்கேருந்து விப்ரோ டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து விப்ரோ லேட்டா கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் அந்த விப்ரோ லேப்டாப்லேயுமே ஆகு இப்போ ஆக்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோமோ அதே விப்ரோ லேப்டாப்லேயுமே சோ ஆகும் பாருங்கள் நம்ம மை கம்ப்யூட்டர் கொண்டு போனோம்னா அங்கேயும் மைக்கம்யூட்டர் வந்து இதாகும் இங்கே கிளிக் பண்ணிட்டோம் அங்கேயும் ஓப்பன் ஆயிடுச்சு இங்கேயும் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ ஃபை இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து நம்ம இந்த ஹெச்பி லேப்டாப்லேருந்து விப்ரோ லேப்டாப்புக்கு ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த இது மூலிமா ஷேர் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க லேப்டாப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம் இது வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் தான் இந்த என் கனெக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது எங்கே இருந்தால் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஈரோட்டில் இருக்கிறோம்னா சென்னையில் இருந்தால் கூட இந்த என்டிடி ஸ்கேப் இன்ஸ்டால் பண்ணால் போது இங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த லேப்டாப்பை ஓகேங்களா இதுக்காக யூஸ் ஆகுது இப்போ வந்து நம்ம ஹெச்பி லேப்டாப்பில் ஃபோல்ட்ரு ஒன்று இருக்குது ஹாய்னு ஒரு இருக்குது இப்போ அதை வந்து நம்ம விப்ரோ லேப்டாப்புக்கு ஷேர் பண்ண போகிறோம் இதை வந்து காப்பி பண்ணிட்டு இந்த எனி டிஸ்க் இது இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா விப்ரோ லேப்டாப்பில் காப்பி ஆயிரு பாருங்க அங்கே காப்பி ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஹெச் விப்ரோ லேப்டாப்பில் காப்பி ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் ஆகுது ஓகேங்களா இது வந்து நம்ம ஹெச்பி லேப்டாப்பில் இருந்த ஃபைல் இப்போ விப்ரோ லேப்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ என்னென்னா விப்ரோ லேப்டாப்பில் இருக்கிற ஃபைலையுமே நாங்கள் நம்ம ஹெச்பி லேப்டாப் கொண்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம எக்கம் மீட்டர் ஓப்பன் பண்ணால் அவங்களோட விப்ரோ லேப்டாப்போட லோக்கல் டிஸ்கெல்லாம் ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா இதில் இருக்கிற ஃபைலை காப்பி பண்ணி நம்ம ஹெச்பி லேப்டாப்பில் காப்பி பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்காக தான் எனி டிஸ்க் யூஸ் ஆகுது டீம் யூவர்னு ஒரு ஆப் இருக்குது அது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பட் எனி டிஸ்க் வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஆப் அதுவே போகுது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்